ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கு சேனல். தினம் ஒரு பொதறிவு கேள்வி வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 116வது பொதறிவு கேள்வி. இன்றைக்கான கேள்வி, உழைப்பாளர் சிலையை வடிவமைத்தவர் யார்? உழைப்பாளர் சிலையை வடிவமைத்தவர் யார்? அது தொடர்பான சில தகவல்கள் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உழைப்பாளர் சிலை மே தின நினைவாகவும் உழைப்பாளர்களை போற்றும் விதத்திலும் சென்னையில் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய சிலை. இது சென்னையில் மெரினா கடற்கரையில் அமைஞ்சிருக்கு. இந்த சிலை சென்னையினுடைய முக்கியமான அடையாளமாக திகழ்ந்துட்டுருக்கு. மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்ட சிலைகளில் இது ரொம்ப பழமையான சிலை. மே நாள் கொண்டாட்டங்கள் நடைபெறக்கூடிய முக்கியமான நிகழ்விடமாகவும் இந்த சிலை அமைஞ்சிருக்கு. இந்த சிலையை வடிவமைத்தவர் யார்? அதுதான் இன்றைக்கான கேள்வி. இதுக்கான பதில் பார்க்கலாம். உழைப்பாளர் சிலையை வடிவமைத்தவர் தேவி பிரசாத் ராய் சௌத்ரி அவர்கள். இந்திய சிற்பி இவர். தேவி பிரசாத் ராய் சௌத்ரி இவர் இந்திய சிற்பி, ஓவியர். 1923 வருஷம் மே மாதம் தொழிலாளர் சங்க தலைவர் சிங்காரவேலர் மெரினா கடற்கரையில் தொழிலாளர்களுடைய உரிமைகளோட ஒப்புதலுக்காக உறுதிமொழி எடுத்துக்கிறார். இதுதான் இந்தியாவில் மே தினத்தையொட்டி நடைபெற்ற முதல் கூட்டம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியோட நினைவாகவும் கடற்கரையை அழகுபடுத்தக்கூடிய நோக்கிலும் அப்போதைய முதலமைச்சர் காமராஜர் ஒரு சிலையை எழுப்ப சொல்லி உத்தரவிடுறார். இதன் பேரில் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் தேவி பிரசாத் ராய் சௌத்ரி அவர்கள் 4 தொழிலாளர்கள் கடின உழைப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வடிவத்தில் கல்லில் சிலையை செதுக்கிறார். அதுதான் உழைப்பாளர் சிலை. சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய சிலை 1959 வருஷம் ஜனவரி 25 அன்னைக்கு ஆளுநர் விஷ்ணுராம் மேதியால் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டது.